வணக்கம், என் பேரு கார்த்திகா. நான் இன்னைக்கு சென்னையில் மாடம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயாக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளோட இந்த இடத்தினுடைய நிறுவனர் டாக்டர் சரவணாம்பிகை வைத்தியகுரு அவர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கம்மா. சூப்பர். நான் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்திருந்தேன், என்னோட நண்பர்கள் ஒரு சில பேர் இதை பற்றி, இந்த இடத்த பற்றி அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அவங்க பரிந்துரை கேட்டு நான் இங்கே வந்திருந்தேன். வந்து நான் இன்னைக்கு வாழைலை குளியலும் எடுத்தேன். அது போக எனக்கு வந்து ஒரு அபியங்கமும் வந்து ஒரு தெரப்பி செஷன் எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்குள்ள ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல உணர்வு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது அதை பற்றி பேசணும் அப்படின்னா உங்ககிட்ட கேட்கறது சரியா இருக்கும், முறையா இருக்கும் நினைக்கிறேன். இதனால நிறைய பேருக்கு பயனடைவாங்க. அதனால அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க. என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் போகுது, யார் யாரெல்லாம் வந்து இங்கே பயன்பெற்று போகலான்றதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அந்த சித்தர்கள் பரம்பரை. நான் வந்து 6th generation இந்த நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாத்தா, தாத்தாவோட அப்பா, இந்த மாதிரி பாரம்பரியமாக வந்தது. நான் வந்து 6th generation, என்னோட சன் வந்து 7th generation, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே மருத்துவமனை அப்படின்னா ஒரு வியாதி அப்படின்ற எண்ணத்தோடு போகிறாங்க. ஆலயம்னா என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு கோவில். அப்போ ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா அப்படிங்கிறது வந்து மனநிலையோ உடல்நிலையோ பற்றியோ ஒரு தெளிவுக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு ஆலயமாக பயன்படும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதுக்காக பண்ணோம். அதுலேயே பார்த்திங்கன்னா போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ போகர் ஆரோக்கிய ஆலயா டெம்பிள் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தீங்கன்னா மனசும் உடலும் அற்புதமாக படிப்படியா சரியாகுன்றதுதான் எங்களோட கான்செப்டுமா. நிச்சயமா அந்த பேருக்கு ஏத்தாப்புலதான் வந்து உண்மையா இன்னைக்கு நான் உணர்ந்ததை சொல்லும் போது இது எந்த அளவுக்கு வந்து பொருத்தமா இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இப்போ வந்து அடுத்ததாக சொல்லணும்னா, இப்போ இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருந்தவங்க கிட்டலாம் நான் பேசியிருந்தேன். இன்பேஷன்ஸ் ஆகட்டும், வெளியிலேருந்து இப்போ என்ன என்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கேட்டீங்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்டலாம் பேசின வரைக்குமே நான் என்ன உணர்ந்தேனோ அதை விட அதிகமாக அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போது இது எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னாக்க யார் யார் வந்து பண்ணிக்கலாம், இது எவ்வளோ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து அவங்களுக்கு தரும்? இது எல்லாருமே பண்ணிக்கக்கூடியது தாங்கம்மா. இதுக்கு வந்து யார் வரணும் அப்படிலாம் கிடையாதுங்கம்மா. இது வந்து ஒரு உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இது ஒரு ரெஜுனேஷன் தெரப்பியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படி தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சித்தாக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஆயுர்வேதாக்குன்னு தனி இது இருக்கும், நேச்சுரோபதிக்குன்னு தனி இருக்கும், ஹோமியோ. நாங்கள் எல்லாம் என்ன சொல்கிறோன்னா எல்லாம் ஒருங்கிணைச்சு. என்னோடய ஃபேமிலியில் சன் ஆயுர்வேதா டாக்டர், டாக்டர் எல்லாம் சித்தா டாக்டர், இன்னொரு டாக்டர்லாம் நேச்சுரோபதி டாக்டர், இன்னொரு சன் வந்து MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்க, அவர் தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி நம்ம ஃபேமிலியே ஒருங்கிணைத்தும், அது இல்லாமல் இன்னும் டாக்டர்ஸ்லாம் ஒரு 4-5 பேர் இணைஞ்சு ஒரு 10 டாக்டர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா நாங்கள் இது வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஒருங்கிணைந்த மருத்துவமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம்மா. ஸோ இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப அற்புதம். ஏன்னா ஒரு இடத்துல இவ்வளவும் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், கேரளாவுக்கு இதுக்காக ஒரு வைத்தியசாலாவுக்கு போகணுமா அப்படிங்கிறதுலாம் நான் யோசிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், அங்கே மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து பண்ணணுமா, அதை நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது, அவங்களால வந்து செஞ்சுக்க முடியாது. ஆனால் சென்னையில் இப்பேற்பட்ட இந்த சிட்டியில் இங்கே இப்படி ஒரு இடம் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு வரமாகவே வந்து கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இங்கே நான் பேசின வகையில் நிறைய ஒரு நாளில் வந்து அவங்களுக்கு ஒரு கேப்பே இல்லை, அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நாளில் நாங்கள் வந்து பகலில் தூங்குறதோ இல்லை ஒரு சோர்வடைகிறதோ அந்த மாதிரி இல்லை, ரொம்ப வந்து புத்துணர்ச்சியோட ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது எதனால, அது எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறீங்க? இது வந்து நாங்கள் நிறையா வந்து எல்லா பக்கமும் பார்த்து நிறைய இடத்துல பார்த்து, ஏன்னா பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறதோட அவங்க அந்த நான் பேஷண்ட்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க வந்து அந்த மனதால் பாதித்து அந்த அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாதனால இந்த ஏதோ உள்ள போட்டு என்னது, அதுதான் வந்து என்னது மனத்தடை அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஆரோக்கிய தடையாக மாறி இது வந்திருக்கு. ஸோ அப்போ மனதுக்கும் சரி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஆரோக்கியத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஒரு செட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு வச்சுருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா காலையில் 5:30 எழுந்திரிச்சிடணும். இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்தாங்கன்னா 5:30 எழுந்திரிச்சிடணும். 5:30 எழுந்திரிச்சிடணும். காலையில் 6:00 யோகா. அவங்கவுங்க உடலுக்கு தக்கவாறு சிம்பிளிஃபைடு, சரிங்களா, அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன செய்ய முடியும்னு ஒரு 6:00 யோகா, 6-7 யோகா மெடிடேஷன்ஸு பிராணாயாமம் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா 7:00 ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து காலையில் வந்து டிஃபன் கொடுப்போம். அது நேச்சுரல் டிஃபன், வரகு சாமை அந்த மாதிரி கொடுப்போம், நாங்கள் கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம் காலையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுப்போம். அப்புறம் அதுவும் முடித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மெயின் ட்ரீட்மெண்ட்டு, இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மசாஜ் வித் ஸ்டீம் பாத்து இல்லைன்னா தாரா பிளிச்சல் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தெரப்பிஸ் இருக்குது, அந்த மாதிரி மெயின் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது முடித்த பிறகு ஒரு ஜூஸு போகும், ஹெர்பல் ஜூஸு அந்த மாதிரிலாம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லஞ்ச் முடிச்சிடும், மத்தியானம் லஞ்ச் கொடுத்துரும். அந்த லஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னாக்க வரகு சாமை குதிரவாளி ரெட் ரைஸ் இந்த மாதிரி ஃபுட்டு தான், அப்புறம் சப்பாத்தி ஒரு சப்பாத்தி வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி பட்டர் மில்க் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் ஆன ஒரு கலவையாக அரிசுவையோடு இருக்கிற மாதிரி கொடுப்போம். அது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30 ஒன்றுக்குள்ளே சாப்பாடு முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2:30 எல்லாரையும் எல்லா ஹாலுக்கு எல்லாரையும் வர சொல்லிடுவோம். யாராவது நடக்க முடியலன்னா அவங்க வர சொல்ல மாட்டோம், மீதி எல்லாரையும் வர சொல்லிடுவோம். அப்போ எல்லாரும் யோகா ஹாலில் அசம்பிள் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜும்பா எக்ஸசைஸ், அப்படி ஜும்பான்னு சொல்கிறோம் நம்ம நேச்சுரலாக சொல்லமானா ஒரு நடன எக்ஸசைஸ். அவங்களுக்கு மைண்டில் இருக்க அந்த எல்லாருக்குள்ளாரையும் ஃபேமிலிக்குள்ளார ஏதோதோ உள்ளுக்குள்ளார ஒர்க் லோட்னால இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனால ஏதோ ஒரு ட்ரெஸ் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, அதை ஃப்ரீ ஆகிறதுக்கு ஒரு ஹாப்பியாக யார் யாரால் முடிஞ்சு உட்காந்து செய்ய முடிஞ்சவங்க ஒரு மூமெண்ட்டு நின்றுக்கிட்டு பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதோட ஒரு லாஃபிங் தெரப்பியும் கொடுக்குறோம். ஸோ அப்போ கொடுத்து அங்கே ஒரு மெடிடேஷன் கொடுக்குறோம், அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அதை முடித்தவொடனே போயிட்டு ஒரு சூப் ஒன்று கொடுப்போம் 3:00. அதை முடித்த பிறகு பார்த்திங்கனாக்கா இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், இப்போ வர்மா ட்ரீட்மெண்ட்டோ பிஷியோவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இன்னொன்று இருக்கும். அது முடித்த பிறகு ஒரு ஹெர்பல் டீ சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் சுண்டல் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5:00 இங்கே பக்கத்துலேயே 2 மினிட்ஸில் எதிர்த்த மாதிரி வாக் இது இருக்குது, பார்க் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு வாக்கிங், மைல்டாக ஒரு வாக்கிங், ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு வாக்கிங். ஸோ அவங்களுக்கு அந்த இடம் அப்படியே நேச்சுரலாக அங்கே பார்த்துட்டு நல்லா வாக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அப்போ அவங்களுக்கு வந்து மைண்டில் என்ன பிரச்சனை இருக்குது, சக்கரங்கள் எதனால் பாதிக்குது, ஸோ அவங்களுடைய ஃபுட்டு எப்படி சாப்பிடணும், உணவுகளை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக். அப்போ 7:30 முடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு வந்து நைட் வந்து டின்னர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படி ரிலாக்ஸாக 9:00 தூங்கி போகிற மாதிரி. அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு அப்படியே கொடுக்கும்போது அதையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஒரு தெரப்பியும் அப்படியே எல்லாத்தையும் ஒரு சந்தோஷமான மனநிலை கொடுக்கும்போது அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இங்கேருந்து போகும்போது ரொம்ப ரொம்ப மனநிறைவோடும் ரிலாக்ஸாக போகிறாங்க. அதுக்கப்புறம் இதை டெய்லியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராமு யூடியூப்பில் கூகுள் மீட்டில் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ ரெகுலராக வந்து அவங்க அதையும் அட்டன் பண்ணுறாங்க. காலைல யோகாவும் வந்து வந்தீங்கன்னா நான் கூகுள் மீட்டில் காலையில் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அப்போ காலையில் யோகா ஃப்ரீயாக இதையும் கொடுத்து அதுவும் கொடுக்கும்போது அப்போ அவங்க என்னென்னா எங்களோட ஒரு கண்டினியூஷனோடையே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள எந்த மனத்தடையாக இருந்தாலும் உடல் தடையாக இருந்தாலும் எங்களோட ஒரு டெய்லி வந்து எங்களோடய கலந்துக்கிறாங்க. அப்போ என்ன வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுதான் எங்கள் ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவேன். ஸோ இதை ஒரு சந்தோஷம்னு சொல்லுவோம் நாங்கள். நிச்சயமா இதை கேட்கும் போதே வந்து எனக்கு தலை சுத்துதுன்னு ஒரு பக்கம் சொல்லலாம், எப்படி இவ்வளோத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு இடத்துலன்னு, இவ்வளோ கம்ப்ளீட்டாக டைட் பேக்டாக கொண்டு போகிறதுங்கிறதே வந்து ஒரு சிறந்த விஷயம்தான். இங்கே நான் இது வரைக்கும் நானும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போயிருக்கேன், ஆனால் எந்த ஒரு மருத்துவமனையிலையும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்ததில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அலோபதி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்திருக்கோம், இப்படி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஃபீல் ஆனது கிடையாது. நிஜமாக சொல்லணும்னா சாப்பாடுலேருந்து நமக்கான ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குன்னா நிச்சயமாக நானும் இதை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ அவுட் பேஷண்ட்ஸாக வரவங்களுக்கு இது வந்து அவங்க இன் பேஷண்ட்ஸாக வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. அவுட் பேஷண்ட் வந்தால் வந்து அன்னனைக்கு என்ன தெரப்பியோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆனால் இன் பேஷண்ட்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பினஸோட எனர்ஜெட்டிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டை இது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகாமல் ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம்னு ஒரு ஃபீலிங்கோடு போவாங்க. இதுதான் எங்களோட இது. நிச்சயமாக என் நண்பர்கள் இங்கே வந்து இருந்திருக்காங்க, அதனால் அவங்க சொன்னது கேட்டு தான் நானே இங்கே வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நான் சொல்கிறேன்றதுக்காக நீ வர வேண்டாம், நீ வந்து முதல்ல ஒன்று ட்ரை பண்ணு, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நிச்சயமாக உங்ககிட்ட இப்போ பேசினதில் இந்த பர்சனல் கான்வர்சேஷனில் எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிது, நேயர்களுக்கும் இதே அளவு தெளிவு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நிச்சயமா நிச்சயமா, நன்றி நன்றி. வர்மத்தை பற்றி பேசியிருந்தோம், அப்போ வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து வர்மா கிளாஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ கொடுக்குறோம். வர்மா கிளாஸ் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கனாக்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க,
வேலைக்கு போகிறவங்க, அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கலாமான்னு எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக கற்றுக்கலாம். வருமா அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க ஒரு தெரப்பட்டிக் தான், ஒரு தெரப்பியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அது பயப்பட தேவையில்லை. அந்த காலத்தில் வந்து அடிக்கிறதுக்கு வருமோ, நோக்கு வருமோ அப்படியெல்லாம் வருமத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. சித்தர்கள் அதெல்லாம் வந்து பெரிய கடல் தான் வருமா, ஆனால் அதுலேயே நாம் வந்து நோய் தீர்க்கும் வருமமாக நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கனாக்க இப்போ ஒரு ஒரு எமர்ஜென்சி திடீர்னு ஒரு மயக்கம் வந்துச்சு, நாம் வந்து ஃபஸ்ட் எய்டாக வந்து டச் பண்ணி வருமத்தை சரி பண்ணலாம். வந்து ஹார்ட் அட்டாக் கூட ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலாம், ஆனால் கன்ஃபார்மாக மருத்துவமனைக்கு தான் போய் அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஃபிட்ஸ் வந்துருச்சுனாலும் ஃபஸ்ட் நம்ம கொடுத்தா உடனே இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். ஒரு ஹெட்டேக்கை குறைக்கலாம், ஒரு மூட்டு வலி, கை வலி, கழுத்து வலி இந்த மாதிரிக்கெலாம் அந்த வருமத்தை நம்ம டச் பண்ணும் போது நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு பேசிக்காக வருமன்னா என்ன, வருமத்தை எப்படி நம்ம வந்து கையாள்வது, அதை எப்படி இழக்கிற முறை அப்படிங்கிறது நேரடி வகுப்பாக இங்கே நடத்துகிறோம். எப்படி வேணாலும் எதோ என்ன சொல்கிறதுன்னா வீட்டில் இருந்துட்டு இங்கே வந்து கூட ஒரு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி இருந்து கூட கற்றுக்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு நீ பெயின், சர்விக்கல் பெயின், பேக் பெயின், ஹெட்ஏக் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சுகருக்கு, பிபிக்கு, அந்த மாதிரி கேஸ் ட்ரபுளுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கற்றுக்கிட்டாக்க ரெகுலராக கற்றுக்கிட்டு அதுக்கு நம்ம அதுக்குண்டான உணவு முறைகள், அதுக்குண்டான பயிற்சிகள், அதுக்குண்டான தடவல் முறைகள் இதெல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து அது 1 இயர் கோர்ஸ் மாதிரியும் கற்றுக்கிட்டு அது சர்டிஃபிகேட் வைஸாகவும் அவங்க கற்றுக்கலாம். ஸோ வர்மக்களை வந்து ரொம்ப அற்புதமானது, நம்ம சித்தர்கள் ஞானிகள் கண்டுபிடித்தது. அதை வந்து நிறைய விஷயம், வர்மா அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். நம்ம பேசிக்காக என்ன வருமானா, என்ன வருமானா பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத துளைகள் தான் சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புல லட்சக்கணக்கான துளைகள் இருக்குது, அதில் வந்து எனர்ஜெட்டிக்கான பாயிண்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு தூண்டுதல், இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கையை இப்படி டச் பண்ணிங்கன்னா இது கவுளி வருமானு சொல்லுவாங்க, இது வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கையில் டச் பண்ணும்போது இது உள்ளங்கை வருமானு சொல்லுவாங்க, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம், ஜீரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நட்சத்திர வருமானம் இருக்குது, இது பார்த்திங்கன்னா ஹெட்ஏக்கு அந்த மாதிரி நிறைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த வருமம் எதனால் அது வந்து யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதனுடைய பின் விளைவுகள் என்ன, நல்ல விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நேரில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய பேர் ஆன்லைனில் கேட்டாங்க, நிச்சயமாக ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தியரியாக வேணால் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம் மொழி, ஆனால் ப்ராக்டிக்கல் நிச்சயமாக நேரில் வச்சு அதனோட அளவு முறைகள், அது எப்படி எவ்வளோ அளவு இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அது கால் மாத்திரை அளவா, அரை மாத்திரை அளவா, ஒரு மாத்திரை அளவான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சில பேருக்கு சென்சிட்டிவாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க, சில பேருக்கு ரொம்ப ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் தெரியாமல் நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்டாக்க அது வந்து அதுவே நமக்கு எதுவுமே அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தம் இதாக இல்லையா, நெஞ்சாகும் இல்லையா, அமிர்தமே நெஞ்சாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம லிமிட்டாக எல்லாத்தையும் செய்யணும். அதுக்காக சொல்லுவாங்க இல்லைங்களா, தொட்டு காட்டாத விதத்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம நேரில் வந்து அதை கற்றுக்கிட்டு அதை செய்யும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் வேணாலும் படிக்கலாம், எந்த ஏஜில் வேணாலும் படிக்கலாம். நம்ம வந்து படிச்சுக்கிட்டு சும்மா நமக்குள்ளார வீட்டில் எமர்ஜென்சியை என்ன சொல்கிறது ஆரம்ப காலகட்ட நோய்கள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுன்னா திடீர்னு ஒரு ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு கை வலிக்குது, ஒரு தலை வலிக்குதுன்னு நமக்கு நாமே கூட செஞ்சுக்கலாம், இதை மற்றவங்களுக்கும் செஞ்சு விடலாம். ஸோ இதை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம், நல்ல முறையாக கற்றுக்கலாம். இதை நல்லா பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் ஸ்ரீபோகர் ஆரோக்கியில் வந்து நல்லபடியாக கற்றுக்கலாம். எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி.